மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அன்பால் உலகையாகும் இன்றைய பொன்மொழி. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்துவிட்டால் வாழ்வில் எதையும் கடந்து போகலாம். தந்தை சொன்ன ஒற்றை சொல். 50 ஆண்டுகளாக வழி போக்கர்களின் தாகம் தணிக்கும் சேலம் விவசாயி. தண்ணீர் எடுத்து செல்லும் தங்கவேலு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த வேப்பிலைப்பட்டி கணவாய்மேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி தங்கவேலு. நாமக்கல் மாவட்டம் மேலப்பாளையத்தை பூர்வீகமாக கொண்ட இவரது தந்தை பழனிசாமி 75 ஆண்டுகளுக்கு முன் கணவாய்மேடு பகுதியில் விவசாய நிலம் வாங்கி குடும்பத்தோடு குடியேறினார். அப்போது அவர் குடியிருந்த பகுதி வழியாக மக்கள் செல்வர். ஆனால் அந்த காலத்தில் சாலையில் வாகன போக்குவரத்து இல்லாததால் கணவாய்மேடு பகுதியை கால்நடையாக கடந்து செல்லும் வழிபோக்கர்கள் சாலையில் உள்ள விவசாயி பழனிசாமியின் தோட்டத்திற்கு வந்து தண்ணீர் வாங்கி குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டு சற்று நேரம் மரத்தடி நிழலில் அமர்ந்து இலைப்பாரி சென்றனர். அப்போது அவர் குடியிருந்த பகுதி வழியாக மக்கள் செல்வர். ஆனால் அந்த காலத்தில் சாலையில் வாகன போக்குவரத்து இல்லாததால் கணவாய்மேடு பகுதியை கால்நடையாக கடந்து செல்லும் வழிபோக்கர்கள் சாலையில் உள்ள விவசாயி பழனிசாமியின் தோட்டத்திற்கு வந்து தண்ணீர் வாங்கி குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டு சற்று நேரம் மரத்தடி நிழலில் அமர்ந்து இலைப்பாரி சென்றனர். சேலத்தில் தொடர்ந்து 10 நிமிடம் சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார் 4 வயது சிறுமி. சேலம் சிவதாபுரம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் திவ்யஸ்ரீ தம்பதியின் 4 வயது மகள் லக்ஷிதா. அப்பகுதியில் உள்ள பள்ளியில் UKG படித்து வரும் இந்த சிறுமிக்கு சிலம்பம் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருந்ததால் 2 வயது முதல் முறைப்படி சிலம்பம் கற்று வந்துள்ளார். இந்த நிலையில் சிலம்ப கலையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து 10 நிமிடம் சிலம்பம் சுற்றுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதற்காக கடந்த 20 நாட்களாக பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் சிறுமியின் சாதனை நிகழ்ச்சி அரங்கேறியது. புதிதாக 3 செயற்கைக்கோள்களை ஏவ இஸ்ரோ திட்டம். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட புவியை கண்காணிக்கும் 3 புதிய செயற்கைக்கோள்களை நடப்பாண்டு இறுதிக்குள் விண்ணிற்கு அனுப்ப இஸ்ரோ திட்டம். அதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக தகவல். ஊட்டி வியாபாரியின் மகள் IAS தேர்வில் மாநிலத்தில் 3வது இடம் பிடித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் ஊட்டியை சேர்ந்தவர் தியாகராஜன் லட்சுமி தம்பதியினரின் மூத்த மகள் சுவாதிஸ்ரீ. இவர் பள்ளி படிப்பை ஊட்டியில் முடித்தார். தஞ்சாவூர் வேளாண்மை கல்லூரியில் BSc முடித்துள்ளார். IAS தேர்வுக்கு சென்னையில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றார். IAS தேர்வில் சுவாதிஸ்ரீ தேசிய அளவில் 126வது இடத்தையும் மாநில அளவில் 3வது இடத்தையும் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். இன்றைய பொதறிவு தகவல். கொச்சி துறைமுகம் அரபிக்கடலில் இளவரசி என அழைக்கப்படுகிறது. மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.